अतिमधुर चापहस्ताम अपरिमिताम ओदमानसो भाग्याम अरुणाम अतिशय करुणाम अभिनव कुल सुंदरीम वंदे। व्यास भगवान 18 पुराणங்கள் எழுதினார். அந்த 18 புராணங்களும் நைமித்தாரண்யத்தில் சூதருக்கும் சௌனகருக்கும் ஏற்பட்ட சம்பாத ரூபமாக எழுதியிருக்கார். அந்த 18 புராணங்கள்ல முக்கியமான புராணம் பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மாண்ட புராணமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, 4 பாதங்களோட இருக்கு. பிரக்ரியா பாதம், அனுஷங்க பாதம், உபோத்காத பாதம், உபசம்ஹார பாதம் அப்படின்னு. அதுல உபசம்ஹார பாதத்துல உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடியதுக்கு அதுல லலிதோபாக்கியானம் இருக்கு. அந்த லலிதோபாக்கியானத்துல மந்திரகாண்டம், ஞாசகண்டம், பூஜாகண்டம், புரஸ்சரணகண்டம், ஹோமகண்டம், ரகசியகண்டம், ஸ்தோத்திரகண்டம் அப்படின்னு 7 கண்டங்கள் இருக்கு. அதுல ஸ்தோத்திர கண்டத்துல லலிதா சஹஸ்ரநாமமானது படிக்கப்பட்டிருக்கு. அது படித்த பிறகு அங்க அகஸ்தியருக்கும் அயக்ரீவருக்கும் நடந்த சம்பாத ரூபமாக லலிதா திரிசதி நாமாவளி இருக்கு. எப்படி பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டத்துல லலிதோபாக்கியானத்துல இருக்கு. இந்த லலிதா இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம நிறைய விஸ்தாரமா பார்த்தோம். ரகசியநாம சஹஸ்ராதபி புஷ்யதமம் அப்படின்னு, ரொம்ப சீக்ரெட், இட் இஸ் சீக்ரெட் அமங் தி சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரகசியநாம சஹஸ்ராத் அபி, ரகசியநாம சஹஸ்ரத்தை காட்டிலும் ரொம்பவும் முக்கியதமம் அப்படின்னு சொன்னா அதுவும் முக்கியம்தான், ஆனா இது ரொம்ப சீக்ரெட் அப்படின்னு. அதனால ஆவசியகம் ததோப்பியேதது லலிதாம் சமுபாசிக்கும், லலிதாவை உபாசனம் பண்ணி பிரம்ம ஜானத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக அது கருதப்படுகிறது. இது குஹ்யதமம் சாஸ்திரம் அப்படின்னு ராஜவித்யா ராஜகுஹ்யத்துல சொன்ன சாஸ்திரத்தை இங்க நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்படி அத வந்து இவர் ஹயக்ரீவரானவர் அகஸ்தியருக்கு சொன்னார். அதுவும் எப்படி சொன்னார் அப்படின்னா, இது ரொம்ப இது லலிதா உன்னுடைய லலிதாம்பா அனுசாசனாத் சொல்றேன் அப்படின்னார். எனக்கு அம்பாலே சொல்லியிருக்கா சொல்லணும்னு, அதனால இதனுடைய வேல்யூவை என்ன புரிஞ்சுக்கணும். ததகம் சம்பிரவக்ஷாமி லலிதாம்பா அனுசாசனாத் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரியாக காதிவர்ண கிரமாத் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டார். காதி வித்யில எப்படி உபதேசம் பண்ணிருக்கோ அந்த பஞ்சதசி மந்திரமானது அந்த வர்ண கிரமத்துல நான் எழுதுறேன். அது எப்படி அப்படின்னாக்க, கிருதக் விம்சதி நாமானி கதிதானி அப்படின்னு, ஒவ்வொன்றுத்துக்கும் 20 நாமாக்கள் வீதமா நான் சொல்ல போறேன். ஆகத்திய நாம் நாம் திரிசதி, மொத்தமா கூட்டினீங்கன்னா 300 வரும் அப்படி நான் சொல்ல போறேன். இது ரகசிய அதிரகசிய ஏஷா கோபனியா பிரயத்தனதா, இது ரொம்ப ரகசியமாக இருக்கிறதுனால ரொம்ப ஹார்ட்ல ரொம்ப க்ளோஸா வைத்துக் கொள்ளுங்கள் இத அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இப்படி ஆரம்பித்ததான லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்துல நம்ம வந்து மொத்தம் 300 நாமாக்கள் இருக்கு. அந்த முதல் நாமாக்கள், முதல் கூட்டம், இரண்டாவது கூட்டம், மூணாவது கூட்டம், 3 கூட்டமாக இது வந்திருக்கு. வாக்பவ கூட்டம், மத்தியம கூட்டம் இல்லையா அப்படின்னு அந்த கூட்டம், 3 கூட்டமாக இது வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல முதல் கூட்டத்துல 5 அக்ஷரங்கள் இருக்கு. அதுல கடைசி அக்ஷரமாக இருக்கக்கூடியது தீங்காரமாக பார்த்தோம். இரண்டாவதுல 6 அக்ஷரம் இருக்கக்கூடிய 6 பீஜங்கள் இருக்கு. அதுல அந்திய பீஜமாக இருக்கக்கூடியது தீங்காரம் பார்த்தோம். மூணாவது கூட்டத்துல 4 அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய கூட்டம் அது. அதுல 4வது பீஜமாக இருக்கக்கூடியது ஹிரீங்காரம். இந்த 280வது நாமாவாக இருக்கக்கூடிய ஹிரீங்காரத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி அதனுடைய வியூ எப்படி, ஹிரீங்கார மூர்த்தி ஹிரீங்கார சௌந்த கபோதிகா ஹிரீங்கார சுப்தாப்தி சுதா ஹிரீங்கார கமலேந்திரா
ரீங்காரமணி தீபார்த்திஹி ரீங்கார தருஷாரிகா ரீங்கார பேடகமணிஹி ரீங்கார ஆதர்ஷபிம்பிதா ரீங்கார கோஷாசிலதா ரீங்கார ஆஸ்தான நர்த்தகி ரீங்கார சுப்திகா முக்தாமணிஹி ரீங்கார போதிதா ரீங்காரமய சம்வர்ண ஸ்தம்ப வித்ரும புத்திரிகா ரீங்கார வேதோ பனிஷதே ரீங்கார அத்வர தட்சிணா ரீங்கார நந்தனாராம நவகல்பகவல்லரி ரீங்கார ஹிமவத்கங்கா ரீங்காரார்ணவ கௌஸ்துபா ரீங்கார மந்திர சர்வஸ்வா ரீங்கார பரசௌக்கியதா அப்படின்னு இதுல எப்படி இருக்குன்னா 20 நாமாக்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. இப்படி இதுல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீங்கார பீஜத்துக்கு இருக்கக்கூடிய 20வது நாமாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 281வது ஸ்ரீங்கார மூர்த்திகி அப்படின்னா, ஸ்ரீங்கார மூர்த்திகி அப்படின்னாங்க, ஸ்ரீங்காரம் என்பதையே வடிவமாக உடையவள், வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் அபிநமாக இருக்கிற காரணத்தினால ஸ்ரீங்காரம்னு சொன்னாலே பராசக்தி, வாகர்த்தாவிவ சம்பத்தோ வாகர்த்த பிரதிபத்தையேன்னு சொல்ற மாதிரி அபிநமாக நினைக்க வேண்டும். ஸ்ரீங்காரம்னு சொன்னாலே பராசக்தி கொடுத்து ஞாபகம் வரணும். அதனால ஸ்ரீங்காரத்துக்கு ஒரு மூர்த்தி, ஒரு பொட்டன்சியல் ஃபார்ம் இருக்குமே ஆனால் பராசக்தி தான் அது அப்படின்ற அர்த்தம். ஸ்ரீங்கார சௌத ஸ்ருங்க கபோதிகா அடுத்த நாம பார்த்தோம், 282 ஸ்ரீங்காரம் என்கிற மாளிகையினுடைய ஸ்ருங்கம் சிகரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கபோதிகா பெண் புறாவாக இருந்து கொண்டு ஜெகத் ரட்சணத்துக்காக விழிப்போட இருந்து கொண்டிருக்கிறாள் அம்பாள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீங்கார துக்தாப்தி சுதா, துக்தம் அப்படின்னா பாலு, அப்தி அப்படின்னா கடல், ஸ்ரீங்காரம் எனக்கூடிய பார்க்கடல்ல இருக்கக்கூடிய சுதா அமிர்தமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு அடுத்த நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் அம்பாள் உபாசனம் பண்ணும் பாருங்க, அந்த ஸ்ரீங்காரத்தை சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் நினைக்கணும், ஸ்ரீங்காரமே மூர்த்தியாக இருக்கிறாள், ஸ்ரீங்காரமே பெண் புறாவாக இருக்கு, ஸ்ரீங்காரத்தில் இருக்கக்கூடிய பராசக்தி அமிர்தமாக இருக்கிறார், ஸ்ரீங்காரம் எனக்கூடிய தாமரையில லக்ஷ்மி தேவியாக மகாலட்சுமியாக வசித்துக் கொண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள், ஸ்ரீங்கார கமலேந்திரா, அடுத்தது ஸ்ரீங்கார மணி தீப அர்ச்சிகி, ஸ்ரீங்காரம் என்ற மணி விளக்கு, அந்த மணி விளக்குல இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியார், எல்லா இஷ்டங்களையும் அளிக்கக்கூடிய மணி விளக்காக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஸ்ரீங்கார தரு சாரிகா போன வாரம் பார்த்தோம், ஸ்ரீங்காரம் எனக்கூடிய ஒரு விருட்சம், அந்த விருட்சத்துல இருக்கக்கூடிய சாரிகா பெண் கிளியாக இருக்கக்கூடியவளா இருக்க, அந்த தருவுக்கு விசேஷங்கள்லாம் பார்த்தோம், அது தன் மேல வச்சு காலை வச்சு ஏறவான கூட கீழே விழாம அது காப்பாத்துறது, அந்த மாதிரி இந்த ஸ்ரீங்காரத்தை வைத்துக் கொண்டு யார் உபாசனை பண்றானோ அவன் எப்படி கீழே விழமாட்டான், அவன் மேலும் மேலும் அவனுக்கு பழமானது கிடைக்கிறது, எப்படி மரத்துல ஏறவனுக்கு பழமானது கிடைக்கிறதோ அப்படி இந்த ஹிரீங்கார உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு முக்தி பலகமானது நிச்சயமாக கிடைக்கிறது அப்படின்னார். 288வது நாமா ஸ்ரீங்கார பேட்டக மணிகி அப்படின்னு பார்த்தோம், பேட்டகம் அப்படின்னா பெட்டி, ஸ்ரீங்காரம் எனக்கு பெட்டி இருக்கு, அந்த பொட்டியில் இருக்கக்கூடிய ரத்தனம் மாதிரி ஒலித்துக் கொண்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீங்கார ஆதர்ஷ பிம்பிதா, ஸ்ரீங்காரமாகக்கூடிய நிலக்கண்ணாடியில கூட பிரதிபலிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் தான் அம்பாள் அப்படின்னு பராசக்தி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹரிங்கார கோஷ அசி லதா அப்படின்னா ஹிங்காரமாக கூடிய கோஷ முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய நீண்ட வாழ், அசி லதா நீண்ட அப்படின்னு குறிக்கிறதுக்காக லதா, அது கொடி மாதிரி நீண்ட வாழாக வைத்துக் கொண்டிருக்கிற, வாழை போன்று வாழாக இருக்கிறார், அது எதுக்கு கம்பேர் பண்ண, மின்னல் கொடி போல ஒளிரும் அவ, அது என்ன பண்ற நீண்டதாக மின்னல் கொடி மாதிரி இருக்கக்கூடியதாக உபனிஷத்தெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, வித்யுத் மாதிரி அம்பாளானவள் ஒழிக்கிறாள் அப்படின்னு, அத அது தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன பிரயோஜனம், அவளுக்கு அபயப்பிரதான்னு ஒரு பேரு, இதை நம்ம புரிந்து கொண்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயமானது நீங்கி விடுகிறது, சத்ரு நாசங்கள்லாம் இதுக்கு பலனாக இருக்கக்கூடியது. இப்படி அசியாக ஆயுதமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் துர்தேவதைகள் எல்லாம் துஷ்டர்கள்லாம்
பயப்படுகிறார்கள். அவருடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா தான் எல்லாரும் அவாவா, ஏன்னா நல்லவாளா இருந்தா கூட அவாவா அவாவா வேலை செய்யணும்னாக்க ஒரு பயமானது இருக்கணும் அந்த அம்பா கிட்ட. பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாதக்னிஷ்ட இந்திரஸ்ய மிருத்யுர்தாதி பஞ்சமைதி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. இல்லையா, அப்படி ஒரு சொரூபத்தை இருக்கக்கூடியவளாக போன தடவை அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியதான நாமாவானது ரீங்கார சித்திகாமணி ஹீங்கார் ஹீங்கார ஆஸ்தான நர்த்தகி அப்படின்னு பார்த்தோம். போன தடவை வந்து ஹீங்கார கோஷாசி லதா வரைக்கும் பார்த்தோம். அந்த 56வது ஸ்லோகத்துல இன்னும் ஒரு நாமா இருக்கு, ஹீங்கார ஆஸ்தான நர்த்தகி அப்படின்னு. ஹீங்காரம் எனக்கூடிய ஆஸ்தானம், அந்த ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நர்த்தகியாக அம்பாள் இருக்கிறாள். இது எப்படி புரியுதுன்னா, ஹீங்காரம் அப்படின்றது ஒரு சபா மண்டபம். சபா மண்டபம் அப்படின்னு சொன்னா ஆடிட்டோரியம் இல்லையா, எல்லாரும் வரக்கூடியதான ஒரு ஆடிட்டோரியம். அந்த மண்டபத்துலதான் இல்லையா, அந்த நடராஜாவ அந்த மண்டபத்துலதான் வச்சு ஆணி திருமஞ்சனம் அணிக்கு பண்ணுவான். ரொம்ப விசேஷமாக சபா மண்டபத்துக்கு ஐசில் வந்துதான் அவர். அவருக்கு நிறைய சபைகள்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தேவை, ரத்ன சபை இல்லையா, கனக சபை அப்படி எல்லாம். சபா மண்டபம் அப்படின்னாக்க எல்லாரும் பகவானை அனுபவிக்க கூடியதான ஒரு இடம் அது. அப்படி அந்த சபா மண்டபத்தோட ஓமையானது ஸ்ரீங்காரம் எனக்கூடிய இந்த பீஜமானது. ஸ்ரீங்காரம் என்ற பீஜமானது எதோட ஒப்பிடுகிறார்னாக்கா ஆஸ்தானம் அப்படின்னாக்க சபா மண்டபம். ஏ சபா மண்டபம் ஆடிட்டோரியம்னு சொல்றாரு, எல்லாரும் வரலாமே, எல்லாருக்கும் அது உள்ள என்ட்ரி இருக்கு, ஆகையினால எல்லாரும் அதை ஆசிரியக்கலாம். சர்வாசிரயமாக இருக்கிறதுனால சபா மண்டபம். இப்ப பேர்லாம் வச்சுக்கிறா பாருங்க, ஆஸ்தான கவி, ஆஸ்தான பண்டிதர் அப்படின்னா என்ன, அங்க நடக்கக்கூடிய சபையில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பங்கு கொள்ளுவர், முக்கியஸ்தர் அப்படின்னு அர்த்தம். சபா மண்டபம் அப்படின்னு பேரு. ஸ்ரீங்காரம் என்ற சபா மண்டபம் ஆஸ்தானத்துல அம்பாளானவள் பராசக்தியானவள் எப்படி இருக்கார், நர்த்தகியாக இருக்கிறார். அதில் இவள் நர்த்தகியாக விளங்குகிறாள். ஸ்ரீங்காரம் என்ற சபா மண்டபத்தில் நர்த்தகியாக விளங்குகிறாள் பராசக்தி அப்படின்னார். ஸ்ரீங்காரத்துக்கு என்ன ஓமை அப்படின்னு நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியத்துக்கு பேர் தான் சபா மண்டபம். அதுக்கு ஒப்பிட்டார். அதுல இருக்கக்கூடிய அம்பாளை எப்படி சொல்றார் அப்படின்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய நடிகை, நடனம் ஆடக்கூடியவள் அப்படின்றார். நடனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம சாதாரணமா நடனம்னா என்ன பாக்குறோம், காலங்களோட ஒத்து போகக்கூடிய காலினுடைய சேஷ்டைகள், கையினுடைய சேஷ்டைகள், அங்கங்களுடைய சேஷ்டைகள் அப்படின்னு சொல்றாங்க. இத டெக்னிக்கலா சொல்லும்போது காலங்களோடு கூடின பூமிக்கு மேல இருக்கக்கூடிய சரண விஞ்ஞாசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆட்டம், இப்படி வச்சுக்கிறது, அப்படி ஒரு காலை தூக்கி நடராஜா மாதிரி காமிக்கிறது, ஒரு ஒரு காலனுடைய கட்டவரம் மேல ஏறி நிக்கிறது, இப்படி சரண விஞ்ஞாசங்கள் மாத்திரம் இல்லை, அஸ்தாதி அங்க சேஷ்டங்கள் மாத்திரம். கையும் வந்து எப்படி இருக்கும்னாக்க, அது மானா எத்தனை பலவிதமான முதிரைகள்லாம் காமி கூட்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள் இல்லையா, நடனத்துல எல்லா முதிரைகளையும் நம்ம பார்க்கலாம். நர்த்தக்கு பேர், ஆடுகிறவளுக்கு பேரு நர்த்தகி அப்படின்னு பேரு. இந்த அங்க சேஷ்டைகள்லாம் பகவானை பிரீத்தி பண்ணக்கூடியதான முதிரைகள். தசமுத்ரா சமாராஜ்யா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கிறதுனால இந்த முதிரைகளை எல்லாம் காப்பிக்கூட. அதுக்கு இன்னொரு நாம என்ன, அபிநயம் அப்படின்னாக்கா வாயில பேசாமையே அவ செயல்களின் மூலமாக நமக்கு புரிய வைப்பாங்க, அவர்களுடைய பக்தியை புரிய வைக்க. ஆரம்பிக்கும் போது ஒரு இறை வணக்கம் ஒண்ணு பண்ணுவாங்க அவங்க இல்லையா, பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம் பண்ணு, அப்பவே நமக்கு வந்து அந்த சூடு பிடிச்சிடும், அந்த பக்தியானது எடுத்துட்டு வந்தக்கூடிய அதான ஒரு கலை, அந்த நடனக்கலை. அதுல நடனமாக கூடியவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா, விசித்திரமாக விஷயங்கள்லாம் அந்த நடன கலையில பரதரானவர் சொல்லியிருக்கார். பரதரை போய் நடன சாஸ்திரத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்லிவிட்டார், என்னால சாஸ்திரமா எழுத முடியாது, நீங்க எல்லாரும் கேள்விகள் கேளுங்க
அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்தது தான் பரதர்கிட்டேந்து வந்தது தான் இந்த நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டியங்கள்ல பலவிதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ள போனாக்கா என்னென்னமோ சொல்றாங்க, ஒடிசால இருக்கக்கூடியது ஒடிசி அப்படின்னு சொல்றாங்க, பரதநாட்டியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆம்பளைகள் ஆடக்கூடிய ஒரு நடனத்துக்கு பேரு தாண்டவம்னு சொல்றோம், பெண்கள் ஆடக்கூடிய ஒரு நடனத்துக்கு பேரு லாஸ்யம்னு சொல்றோம். இப்படி நர்த்தகியினுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி நர்த்தகியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லி இப்படி விசித்திர காரியம் பண்ணக்கூடியதானவள் அவள் அப்படின்றது தான் இதுல ரொம்ப விசேஷமான விஷயம். இப்படி இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு பார்த்தோம். ரீங்கார, இப்போ பாஷ்யத்துக்கு போயிடுவோம். ரீங்கார ஆஸ்தான நர்த்தகி, ரீங்காரஹா ஏவ ஆஸ்தானம் சமாமண்டபஹா சபாமண்டபஹா சர்வாஸ்ரயத்வார். ரீங்காரம் என்பதேதான், ரீங்காரம் தான் இங்க ஆஸ்தானம்னு பேரு. ஆஸ்தானம்னா என்ன அர்த்தம்? சபாமண்டபம்னு பேரு. தண்டா சபாமண்டபத்தை எதுக்காக சொல்றீங்க? சர்வாஸ்ரயத்வார், எல்லாரும் அதை ஆசிரியம் பண்ண, எல்லாரும் அதை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் ஒரு சீக்கிரத்தை நமக்கு காமிச்சு கிடையாது. அந்த ரீங்காரத்தை பிடிச்சுட்டாக்க ஒரு மனுஷனுக்கு கவலைன்றதே கிடையாது. அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கையில ஒரு நெய்ய வச்சுட்டு நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், கையில வெண்ணைய வச்சுட்டு நெய் கலையறான்னு சொன்ன மாதிரி கையில ரீங்காரத்தை வச்சுட்டு இருக்க ஆளுக்கு ஒன்னுத்துக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சர்வாஸ்ரயமாக இருக்கக்கூடியது அந்த ரீங்காரம். அப்படிப்பட்ட சத்திய சத்தியன கத்திய சபா மண்டபத்துக்கு இருக்கக்கூடியவள் நர்த்தகி. நர்த்தகி அப்படின்னாக்க டான்சர் அப்படின்ற அர்த்தம். நடனம் பண்ணக்கூடியவர்கள், நர்த்தனம் பண்ணக்கூடியவர்கள் நர்த்தகி. நடன சம்பந்த பூசம்யோக சரண விநியாச, நடன சம்பந்த நடனுக்கு சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நடனத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா என்ன அப்படின்னா பூ சம்யோகம். ஒரு பூமியில நின்று கொண்டுதான் ஆட முடியும் இல்லையா, அந்தரத்திலேயே ஆட முடியும். அதனால கீழே ஒரு ஆதாரத்துல நின்று கொண்டுதான் டான்ஸ் ஆட முடியும். ஏன்னா ஒரு காலெல்லாம் ஆடணும், ஒரு காலை வைக்கணும், ஒரு விரல்ல வைக்கணும், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பூமி சம்பந்தம் இருக்கணும். பூமி சம்பந்தம் இல்லாம ஆட முடியாது. இப்படி பூ சம்யோக சரண விநியாசங்கள், கால் சரண கால், அந்த காலனுடைய விநியாசம் அப்படின்னா நியாசம் அப்படின்னா நிச்சயேன ஆசம். நம்ம தேவதா நியாசம் பண்ணும் பொழுது என்ன சொல்றோம், இங்க போய் ஒரு இடத்துல நம்ம வச்சுன்னா ஐன் இது ஹிருதயா எனமகா அப்படின்னு ஹிருதயத்துல எடுத்துன்னு வந்து அந்த அம்பாளை எடுத்துன்னு வந்து இங்க நிச்சயமாக நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளக்கூடியது பேரு நியாசம். இந்த நியாசங்கள் பண்ணும்பொழுதும் நம்ம பாருங்க எல்லாம் அபிநயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி விசேஷமான அபிநயங்களோட கூடினது தான் விஞ்ஞாசம் அப்படின்னு பேரு. இப்படி காலை வைத்துக் கொண்டு அவர்கள் நிறைய வீச காலை மத்திரம் வைத்துக் கொண்டு இல்ல, உபலட்சிதமாக அது கூட உபலட்சியமா எல்லா அங்கங்களையும் சேர்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். காலுன்னு சொன்னா கால் இல்ல, காலில் ஆரம்பிச்சு எல்லா இடுப்புல இருந்து கையில இருந்து பாரில இருந்து முகத்திலிருந்து கண்ணுல இருந்து மூக்கில இருந்து எல்லாத்திலையும் அவாவா பாவத்தை காமிக்க வேண்டியதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. உபலட்சித பாவானுசாரி, அங்க வந்து ஒரு மியூசிக் இருக்கு, அந்த தாளத்துக்கு அனுசரித்து அவள் ஆட வேண்டும். அதுலயும் கவனம் இருக்கணும். அங்க அங்க இல்லையா தாளம் அந்த பாட்டு அதுக்கு அனுசாரி அனுசாரியாக இருந்து கொண்டு ஹஸ்தாதி கை முதலியவைகள்னால கை முகம் கண்ணு முதலியவைகள்னால செய்யக்கூடிய சேஷ்டா அங்க சேஷ்டா நர்த்தனம். எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டான்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா டக்குன்னு டான்ஸ்னா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. இது இதுதான் பெரியவாளுடைய ஆச்சாரியாளுடைய மகிமை. பூ சம்யோக சரண விஞ்ஞாச உபலட்சித தாளானுசாரி ஹஸ்தா ஹஸ்தாதி அங்க சேஷ்டா நர்த்தனம் அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இதெல்லாம் தான் நடன சம்பந்த பூ சம்யோக. பூ சம்யோகம்னா பூமி சம்யோகம், சம்யோகம்னா அதனுடைய கனெக்ஷன், பூமியினுடைய கனெக்ஷனோட இருந்து கொண்டு சரண கால் விநியாசம், காலினுடைய அசைவுகள் விசேஷமான அசைவுகள். கால் என்று சொன்னால் உபலட்சணையாக நீங்க பொறுத்துக்க வேண்டியது என்ன,
காலத்துக்கேற்ற முகம் கையி முதலியவைகளை ஹஸ்தாதி இல்லையா தாளானுசாரி ஹஸ்தாதி அங்கச்சேஷ்டா, இதுக்கு பேர் தான் நர்த்தனம் அப்படின்னு. அந்த நர்த்தனத்தை செய்பவளுக்கு பேரு நர்த்தகி. தத் இப்படிப்பட்ட நர்த்தனத்தை கர்த்தரி செய்யக்கூடியவள் யாரோ அவள் நர்த்தகி, அவள் தான் பராசக்தி. ஹிரீங்கார வாக்கியார்த்தத்தையா, ஹிரீங்காரம் ஹிரீங்காரம்னு சொன்னாலே சித்தக்தி அப்படின்னு நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம். அதனுடைய வாக்கியார்த்தம் அதுதான். என்ன வார்த்தை எதை குறிக்கிறது, அம்பாளை குறிக்கிறது. ஹிரீங்காரம் என்ற சித்தக்தியானது அது எப்படி இருக்கு, மாயாதி சம்பந்த அசம்பந்த நிமித்தக. மாயையானது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டும் இருக்கு, சம்பந்தப்படாமையும் இருக்கு இல்லையா. அஜானத்தோட சேரும் போது அந்த ஆத்மாவானது அசைகிறது, நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைக்கிறது. ஆனா சாஸ்திரமா பார்த்தாக்க அது என்ன சொல்றது, அசங்கோஷ்யம் புருஷா, இது எதோடைய சங்கமே கிடையாது, அது எதோடையும் சேராது, இப்படியும் சொல்லி அப்படியும் சொல்லி புரிய வைக்கிறது இல்லையா. அது பாரு சந்திரன் அப்படின்னு அம்மா சந்திரனை காமிச்சு சாப்பாடையும் ஊற்றா. அதே சமயத்துல கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதே பையனுக்கு அம்மா சொல்லி கொடுத்தது சந்திரன்றது பெரிய சந்திர மண்டலம், அதுல இங்கிருந்து ராக்கெட் எல்லாம் போய் இறங்கும், அஸ்தனட் எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம இருக்கும்போது பூமியில நம்ம இருக்கோம், ஸ்டேஷனரியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா இந்த பூமியானது சுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. இது ரெண்டு நாலேஜும் இருக்கு இல்லையோ, இப்படி இந்த ரெண்டு நாலேஜுக்கும் ஆஸ்பதமாக இருந்து கொண்டு மாயாதி சம்பந்த அசம்பந்த நிமித்த அதுக்கு காரணமாக இருந்து கொண்டு சம்பந்தா சம்பந்த நிமித்தக விசித்திர தரிய காரியோபாதானம், விசித்திரதரமான காரியோபானம். விசித்திரதரம் அப்படின்னாக்க ரொம்ப விசித்திரமான செய்கைகள் எல்லாம் செய்யக்கூடியவள். அங்க சேஷ்டைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு எத்தனை ஒரு வெரைட்டி இல்லையா, பக்தியை காமிக்க முடியறது, கோபத்தை காமிக்க முடியறது, சிங்காரத்தை காமிக்க முடியறது, எல்லா நவரசங்களையும் காண்பிக்கக்கூடிய விசித்திரமாக இருக்கக்கூடியவள். விசித்திர தர அப்படின்னு போட்டார், மிகவும் விசித்திரமாக காரியங்களை சொல்வார். விசித்திர தர காரியோத்பாதன காரியத்தை உண்டாக்கக்கூடிய வியாபாரானுகார, இந்த காரிய பிரபஞ்சத்துக்கு காரியத்துக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டு வியாபார அணுகார விகாரி அதிகாரி ரூபத்தையா, அது இதோட சேரும் பொழுது மாறுகிறது, மாயையான உலகத்தோட சேரும்போது அதுவும் மாறுற மாதிரி சகுணமாக எல்லா காரியமும் பண்ற மாதிரி தோன்றது. அதே சமயத்தில் நிர்குணமாகவும், இப்ப சொன்ன இல்லையா நம்ம எர்த்தனுடைய எக்ஸாம்பிள், சந்திரனுடைய எக்ஸாம்பிள், இப்படி இருக்கக்கூடியதாக இருக்க. இப்படி ஹிரீங்கார ஏவ சுக்திகா, இப்படி ஹிரீங்கார விகாரி அகாரி ரூப விகாரி சொரூபமாக இப்படி மாறக்கூடிய சொரூபமாகவும் மாறாத சொரூபமாகவும், விகாரப்பட்டது போல ஒரு சொரூபம், விகாரமே இல்லாத உண்மையான சொரூபம், இப்படி இரண்டு சோபத்தை வைத்துக் கொண்டு இந்திரலோகம் இப்படி திருஷ்டு லோக மனோவிருத்தி பேதேன, இப்படி இந்திரலோக மனோவிருத்தி பேதேன, இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய மனோவிருத்தி பேதேன, மனோவிருத்தி பேதேன அவாவாளுடைய மனசுக்கு தக்கினா மாதிரி, அவாவாளுடைய திருஷ்டுலோக மனோவிருத்தி பார்க்கிறவாள் எவ்வளவுக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு அந்த நர்த்தனத்தை பார்க்கக்கூடியவர்கள் நன்றாக ரசிக்க முடியறது இல்லையா, தாளங்களும் அதெல்லாம் தெரிந்தவர்கள் சாதாரணமாளுக்கு அது ஒரு ரஞ்சகமாக இருக்கு. அப்ப அவா யார் யார் ஹிரீங்காரத்தை உபாசனை பண்றா, அவாவாளுடைய அந்தக்கரண சுத்தி அவாவாளுடைய கொடுப்பனைக்கு ஏத்தா மாதிரி திருஷ்டுலோக மனோவிருத்தி பேதேன. அது எப்படி இருக்கு இவாள்தெல்லாம், சில பேர் தீவிர இல்லையா உத்தம அதிகாரியா இருப்பார்கள், அவர்கள் தீவிரமான உபாசகம் எல்லாம் பண்ண முடியும். சில பேருக்கு மந்தம் மத்தியமமாக இருக்கக்கூடியவர்கள், சில பேர் மந்த தரம் ரொம்ப மோசமான நிலை இருக்கா, ஆனா அவ எல்லாருக்குமே தீவிர மந்த மந்த தர
பிரீத்தி ரூப பக்தி விஷயத்தா. ஆனா எல்லாருமே அந்த அம்பாள் மேல ஒரு பிரீத்தி வைத்துக் கொண்டு பக்தி வைத்துக் கொண்டு அந்த ஹிரீங்காரத்தை உபாசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பிரீத்தி ரூப பக்தி விஷயத்தையா அபிவியக்த அனபிவியக்த இஷ்ட பல சாதனத்துவம் அவாவாளுடைய அந்தக்கரண சுத்திக்கு தக்கவாறு அவாவாளுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய சாதனையாக இருந்து கொண்டு ஸ்வகீய புண்ணியாதி தாரதமியன அவாவாளுடைய புண்ணிய பாவ பரிபாக தாரதமியத்துக்கு ஏத்த மாதிரி அபிஷ்டங்களை அருளிக்கொண்டிருக்கக்கூடியவன். அதுக்காகதான் இவ்வளவு தூரத்துக்கு அவளை பராசக்தி எடுத்திருக்கான். அவாவாளுடைய மனோவிருத்தி ரூபமாக இருக்கக்கூடிய திருஷ்டுலோக மனோவிருத்தி பேதமாகவும் அதுல மூணு விதமா இருக்கார்கள், உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதமாதிகாரி. அந்தந்த ஜீவன்களுடைய மனோபலத்துக்கு தக்க மாதிரி அவாவாளுடைய பக்தி விஷயத்துக்கு ஏத்த மாதிரி, அது மாத்திரம் இல்லாம புண்ணிய பாவ பரிபாக தாரதமியத்துக்கு ஏத்த மாதிரி அம்பாளானவள் எல்லாருக்கும் பலனை அபீஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. இது தாரதமியன புத்தி சுத்தி பேதா பிரதிபாதி இத்தியர்த்தம். அவளுடைய புத்தி சுத்தியினுடைய வேதத்தின் மூலமாக குறிக்கிறாள் என்று பிரதிபாதி என்று அபிப்பிராயம் இங்கு தெரிகிறது. இப்படி சொன்னதுனால ஸ்ரீங்கார ஆஸ்தான நர்த்தகி அப்படின்னா பக்திக்கு தகுந்தவாறு அம்பாளானவள் பலத்தை கொடுக்கக்கூடியார். எதன் மூலமாக? ரீங்காரம் என்ற சபா மண்டபத்தில் இருக்கக்கூடிய சபா மண்டபம் ரீங்காரம், அதுல இருக்கக்கூடிய நர்த்தகி. இப்படி பூமி சம்யோகத்துல எப்படி அந்த நர்த்தகி ஆடுறாளோ அதே மாதிரி இந்த உலகத்தோட அவர் சம்பந்தப்படுத்தி கொண்டு சகுன ரூபமாகவும் இருந்து கொண்டு நிர்குண ரூபமாகவும் இருந்து கொண்டு நிர்விகாரமாகவும் இருந்து கொண்டு விகாரஸ்வரூபமாகவும் இருந்து கொண்டு அம்பாளானவள் அவாவாளுக்கு தக்கின மாதிரி கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கிறாள். இப்படிப்பட்ட ஹிரீங்கார ஆஸ்தான நர்த்தகியான அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். ரீங்கார சுக்திகா முக்தாமணிகி ரீங்கார போதிதா ரீங்காரமய சௌவர்ண தம்ப வித்ரும புத்திரிகா. ரீங்கார சுக்திகா முக்தா மணிகி அப்படின்னார். ரீங்கார சுக்திகா, ரீங்காரம் என்பது சுக்திக, நமக்கு அடிக்கடி வேதாந்தத்துல படிச்சு சுக்தி ரஜத்தம் சுக்தி ரஜத்தம் சுக்தி ரஜத்தம்னு சொல்லி இல்லையா, ரஜி சர்ப்பம் சுக்தி ரஜத்தம் மறுபடிக்கா, இதை வச்சுதான் எல்லா வேதாந்தம் கிளாஸுக்கும். அதனால முத்து சிப்பி சிப்பிக்கு பேரு சுக்தி அப்படின்னு பேரு. அதுக்கு ரஜத்தம்னாக்க வெள்ளி இல்லையா, சிப்பியில காணக்கூடிய வெள்ளி மாதிரி, கயிறுல காணக்கூடிய குழம்பு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ரஜி சர்ப்பம். இப்படி சுக்திகா அப்படின்னாக்க சிப்பி அப்படின்னு அர்த்தம். முக்தா மணிகி, அதுல இருந்து தோன்றக்கூடிய முத்து மணி, முத்து மணி, முத்தானது அந்த சிப்பியிலிருந்து தான் தோன்றுகிறது. இப்படி ஹிரீங்காரமானது சிப்பியாகவும் அதுல இருக்கக்கூடிய பராசக்தி அந்த முத்துவாகவும் இருக்கிறார். ஹிரீங்காரத்தை உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்ன அப்படின்னு சொன்னா முக்தி அப்படின்றது காமிக்கிறது. முத்து இங்க முக்திக்கு ஒரு உபலட்சணம். அதனால சமஸ்கிருதத்துல முக்தா மணிகி அப்படின்னு பேரு, முக்தி அறிக்கவல்ல மணியின் பேரு முத்து அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்படி ரெண்டு அர்த்தம் அதுல வருது. ஹிரீங்கார ஏவ சுக்திகா, இந்த ஹிரீங்காரம் தான் சிப்பி இல்லையா, சிப்பியாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு, சிப்பி எப்படி இருக்கும், எல்லா சிப்பிலையும் முத்து வருமா இல்லையா, எல்லாரையும் ஹிரீங்காரம் பண்ணாலும் வருமா, அவாவாளுடைய தாரதமியத்துக்கு ஏத்த மாதிரி உத்தம அதிகாரிக்கு, மத்தியம அதிகாரிக்கு, அவதம அதிகாரிக்கு, அவாவாளுடைய புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி, அவாவாளுடைய உபாசேத்த மாதிரி தான் அபித்யஞ்சகமாக ஆகக்கூடியது. அப்படி வரக்கூடியது ஏதோ ஒரு சிப்பி இருக்கு. அந்த சிப்பியானது எப்படி இருக்கு அப்படின்னா நீல பிருஷ்ட திரிகோண ஆகாரம், அது நீல நிறமான பின் போஷனை உடையது. எந்த சிப்பிக்கு பின்னாடி நீலமாக இருக்கிறதோ அந்த சிப்பியானது, அது மாத்திரம் இல்ல முக்கோண வடிவில் இருக்கும். இப்படி முக்கோண ஆகாரமாகவும் நீல கலனுடைய பிருஷ்டபாகத்தையும் இருக்கக்கூடியதான ஒரு சிப்பி, அந்த சிப்பியில சசியாக அப்படிப்பட்ட அந்த சம்ப சிப்பியில தான் முக்திகாயிவ, இந்த முக்திகாயிவ அப்படின்னாக்க முத்து மாதிரி இருக்கக்கூடிய முக்தாபல
முக்தாபதம் இவ அபிவ்யஞ்சமான எப்படி திரிகோணத்தின் மூலமாக உபாசனையை கொடுத்து அந்த உபாசனையின் மூலமாக அவனுக்கு பிரம்ம ஜானமானது தத்துவமசியானது ஏற்படுகிறது. அந்த தத்துவமசியினுடைய நாலேஜினால அவனுக்கு முக்தியானது கிடைக்கிறதுன்னு சூச்சனை பண்ற சிப்பியில இருக்கக்கூடிய முத்துன்னு சொல்றதுனால இது எப்படி இருக்குனாக்க யதா சுவாதி மகா நட்சத்திர இந்த நீல பிருஷ்டபாகத்தோட இருக்கக்கூடிய முக்கோண ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சிப்பில சுவாத்தின்னு ஒரு மகா நட்சத்திரம், நட்சத்திரங்களுக்குள்ள ரொம்ப ஒசத்தியான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இல்லையா. இப்படி சுவாதி மகா நட்சத்திரேன்னு ஆச்சாரியர் பாஷ்யம், சுவாதி மகா நட்சத்திர சர்வதேசேஷு மேகா சங்காத்து மேத சங்காத்து பதத்து. அந்த சமயத்துல சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு எல்லா இடத்துலையும் மேகமானது கூடி அதிலிருந்து வரக்கூடிய மழை மேக சங்காத பதத்து ஜலபிந்து மழையானது அந்த ஒரு டிராப் ஜலபிந்துவானது மழையானது வரும்பொழுது எல்லா இடத்துலயும் அந்த மழையானது பெய்ஞ்சாலும் விசேஷமாக அந்த நீல பிருஷ்ட திரிகோணாகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிப்பில சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு அது உள்ள வந்ததுன்னா சுக்திகாந்த பதிதா, அந்த சுக்திகையினுடைய உள்ள போய் அது அப்படி உழணும் வெளியில உலக கரெக்டா அதுல போய் உழுந்ததேயானால் சமுத்திர தேச விசேஷேன, இது சமுத்திரத்துல இருக்கும் பொழுதுதான் இது சமுத்திர தேச விசேஷேன, சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேச விசேஷம், அந்த தேச விசேஷத்தினால சமுத்திர தேச விசேஷ முக்தாக்காரேன அந்த ஜலபிந்துவானது பதினக்க தண்ணிக்கு அந்த சிப்பிக்குள்ள திரிகோணாகாரமாக இருக்கக்கூடிய அந்த சிப்பியினுடைய சென்டர் பாகத்துல பிந்துவாக ஒழுகின்ற காரணத்தினாலதான் அது முக்தாகாரம் முக்தாக வெளிவருகிறது. எப்படி அந்த பிந்துவை உபாசனம் பண்ணி இந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடிய மகாபிந்துவாக இருக்கக்கூடிய அம்பாளை உபாசிக்கிறவனுக்கு எப்படி ஞானாத கைவல்யம்னு சொல்லக்கூடியதானது ஏற்படுகிறதோ அப்படி முக்தாகாரேன அந்த ஒரு ஜலமானது முத்தாக பரிணமத்தே அது முத்தாக பரிணமிக்கிறது முத்தாக மாறுகிறது முத்தான ஒரு விகாரத்தை அடைகிறது. சுவாதி நட்சத்திர நிற்கி அன்றைக்கு விழுந்த அந்த மழை துளி ஜல பிந்து அந்த பிந்துவானதுதான் முத்தாக ஆகிறது. அந்த முத்தானது எப்படி இருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த முத்துன்ற வார்த்தையில பாருங்க முக்தி அபிவ்யஞ்சகம் அப்படின்னு சொல்ற முக்தியை கொடுக்கக்கூடியதை காண்பிக்கிற மாதிரி இருக்கு அந்த முக்தி ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முத்தானது ரொம்ப ரேர் ஜெம் அப்படின்றது தெரியுது சுவாதி நட்சத்திரத்துல, அதுவும் சமுத்திரத்துலதான் இது நடக்கிறது, அதுவும் திரிகோணாகாரமாக இருக்கக்கூடிய நீலபிருஷ்டமாக இருக்கக்கூடிய சிப்பிலதான் அது வருதுன்றதுனால அதனுடைய ரேரிட்டி தெரியுது. முத்துவும் நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய ரேரான ஒரு ஜெம்மு அப்படின்றது அதுலயும் தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்த்திருக்கோம் சாஸ்திரிகள் சொல்லும் போது இந்த முத்தானது அணியத்துக்கே பாக்கியம் இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரிகள் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க முத்து எல்லாரும் வாங்க முடியுமா, ஆனா அதை போட்டுட்டு அவ ஆசையா ஒரு நாள் இந்த புடவைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அதை போட்டுன்னு போனோன்ற ஒரு பாக்கியமானது கிடைக்கவே கிடைக்காது. என்ன அது மாதிரி கிடைக்கிறதுக்கும் ஸ்பெஷலாக அம்பாளினுடைய அனுகிரகம் வேணும். அப்படி அந்த முத்த அணியறதே ஒரு சிறப்பாக சிறப்பான விஷயமா முத்தா பல அப்படின்னு சொல்லி சஹஸ்ரநாமத்திலயும் இந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கேன். அணியக்கூடிய சிறப்பு அதனுடைய கலர் பார்க்கணும். இப்போ நல்ல முத்து வரதா வெள்ளையா இருக்காது, அது வந்து எப்போதுமே கொஞ்சம் கிரீமா தான் இருக்கும், அழுகு படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்ல முத்து, நல்ல வெள்ளை வெள்ளையா அழகா வந்ததுன்னா அது ஏதோ ஃபேக்குன்னு அர்த்தம், நல் முத்து இல்லையா, அது ஃபேக் முத்து, அது ஒரு கலர். அது மாத்திரம் இல்ல இந்த முத்தை எப்படி டெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. இந்த முத்து டெஸ்டிங் எல்லாம் கூட சாஸ்திர புக்கு இருக்கு. அது எப்படின்னா நுரை இல்லாத பாலில் போட்டானாக்க அது மதக்குமா, அது ஒண்ணு. பாலில் நுரை இல்லாத பசும்பாலை எடுத்துன்னு வந்து அது உள்ள அது போட்டு அது மிதந்ததுன்னா அது நிஜமாவே நல்ல முத்து, பாதி நட்சத்திர தண்ணிக்கு குதித்த முத்துன்னு கண்டுபிடிக்கலாம். அது உள்ள போய் இறங்கிட்டுனாக்க இது ஏதோ அது மாதிரி ஒரு முத்து அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் டெஸ்டிங் வேற இருக்கு.
எல்லா ஜெம்ஸுக்கும் டெஸ்டிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மரகதம்னு ஒரு ஜெம் இருக்கான், அதை நீங்க எடுத்துட்டு குதிரை கிட்ட போனா குதிரைக்கு தும்மல் வருதான்னு பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு தெரியாது. நீங்க கடையில போய் வாங்கினோம்னாக்க மரகதத்தை வாங்கினா அந்த மரகத மணியை எடுத்துட்டு ஒரு குதிரை கிட்ட போனா குதிரை தும்புமா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? அது நல்ல அந்த காலத்துல இப்படிதான் டெஸ்டிங் இல்லையா, இப்படி எல்லாம் பண்றது சொல்லியிருக்கு. இப்படி நல்ல முத்துவானது இப்படி கிடைக்கப்படுகிறது. முக்தாக்காரேன பரிணமத்தே அதா. இப்போ திருஷ்டாந்தத்திலேயே நம்ம நின்று இருக்கோம், தாஷ்டாந்தத்துக்கு போவோம். சத்வ ரஜ தமோ குணாத்மகமாக இருக்கக்கூடிய கிரீம் பீஜாவச்சேதேன திகுணாத்மிகா மாயாவச்சேதேன இருக்கக்கூடிய பராசக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திரிகுணாத்மிகான்னா என்ன அர்த்தம்? சத்வ ரஜ தமோ குணத்துடன் கூடின இல்லையா, திரிகுணாத்மிகா மாயா. நம்ம நிறைய மாயையை பத்தி அங்கங்க பார்த்திருக்கோம். இப்படி மாயாவச்சேத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியானவள் எப்படி இருக்கு அப்படின்னா மனோகரம், அதிமனோகரமாக இருக்கிற அப்படி அந்த முக்தானது எப்படி இருக்கோ அப்படி ஒரு ரேரிட்டியோடு ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடியது, மனோகரமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அம்பாள். மனோகரம் அப்படின்னா மனத்தை கொள்ளை கொள்ளுகிற மாதிரி அதிமனோகரமாக இருக்கிறாள். அது மாத்திரம் அல்ல, வாசாம் அகோச்சரம், வாக்குக்கு எட்டாதவள், மனோவாச்சா அகோச்சரஹா அப்படின்னு சொல்லு, மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அப்ராப்ய மனசாச இல்லையா, எத் வாச்சா அனபிதிதம் ஏனவாக அபியுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி அப்படின்னு உபநிஷத்துல சொல்ற மாதிரி மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததான ஒரு சொரூபமாக இருந்து கொண்டு சுந்தரதர பரதேவதா மூர்த்தியா, அழகோ அழகாக இருக்கக்கூடிய சுந்தர தர, அது ஆச்சாரியாளுடைய பிரயோகங்கள்லாம் கவனிக்கிறோம். சுந்தரமான ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள்னு சொல்லல, சுந்தர தர எல்லா அழகுக்கும் அழகு சேர்ப்பவளாக இருக்கக்கூடிய அழகோ அழகு என்று சொல்லக்கூடிய தேவதா மூர்த்தியா. சர்வகதம் அப்பி, எங்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அம்பாளானவள் சைத்தன்யமாக இருந்தாலும் விசேஷமாக இந்த ஹிரீங்காரத்துல விசிஷ்ட அபிவியஞ்சது அவளுக்கு என்னமா இந்த ஹிரீங்காரன்ற பீஜம் மேல அப்படி ஒரு ஆசை, அந்த புவனேஸ்வரி பீஜத்துல அப்படி வந்து அங்க வந்து ஈஸியா அம்பாளானவள் கிடைக்கப்பெறுகிறாள். அந்த ஹிரீங்கார உபாசனையின் மூலமாக அம்பாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி, அதை உபாசிக்கிறதுனால மனசுக்கும் ஒரு சந்தோஷமானது கிடைக்கிறது, சுந்தரதரமான ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய அனுபவங்கள்லாம் கிடைக்கக்கூடியது, இப்படி அநேக விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஹிரீங்காரம் அப்படின்னு தெரியுது. அதாச்ச மௌக்திகார்த்தினாம், அதே மாதிரியே இந்த முத்தை யாரு வேண்டுகிறானோ, ஆர்த்தி அப்படின்னா அதுக்கு ஆசைப்படுபவன், முக்திகா அர்த்தினாம் இந்த முக்திகையை ஆசைப்படுபவர்களுக்கு சுக்தி உபாதானவது, அவன் எதை முத்து வேணுங்கிறவன், எப்படி நல்ல முத்து வேணுங்கிறவன் சிப்பியை போய் நாடணுமோ இல்லையா, அப்பதானே முத்து கிடைக்கும். முத்து வேணும்னா யாருக்கு எங்கேருந்து கிடைக்கும், சிப்பியில இருந்தானே கிடைக்கும். அதே மாதிரி இந்த அம்பாள் என்ற முக்தி வேணும்னாக்க அதுக்கு என்ன உபாதானம், அங்க சிப்பி அவசியம், இங்க ஹிரீங்கார உபாசனை ரொம்ப அவசியம். இப்படி பரதேவதா சாட்சாத்கார இப்சுனாம், அங்க முக்திகார்த்தி அப்படின்னா முத்தை வேண்டுபவர்கள், இங்க நம்மளா யாரு, பரதேவதா சாட்சாத்கார இப்சு, இப்சுன்னு ஆசை, பராசக்தியினுடைய சாட்சாத்காரமானது ஏற்பட வேண்டும், அபரோக்ஷ சாட்சாத்காரம் ஒரு நாள் வேணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய உபாயம் என்ன, இந்த உலகத்துல முக்திக்கு ஹிரீங்காரம், ஹிரீங்கார உபாசனை, ஹிரீங்கார உபாதானம் ஆவசியகம், ரொம்ப அவசியம். ஆச்சாரியாருடைய வார்த்தையெல்லாம் நீங்க கவனிக்கணும் இதுல, ஆவசியகம் இது பாவா, இப்படி இருந்தாதான் கிடைக்காது. அதனாலதான் நம்மளுடைய மடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சாரதா பீடம் அப்படின்னு சொல்ற காஞ்சி காமக்கோடி பீட்டம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இல்லையா, அங்க விமலாவுக்கு தான் விசேஷம், அங்க பூரியில போனீங்கன்னா இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பூர்ண அம்பாளுக்கு ஒரு விசேஷம், எல்லா இடத்துலயும் அம்பாள் உபாசனையானது இருந்துட்டு இருக்கு. எல்லா சங்கராச்சாரியாரும்
இதை வைத்துக் கொண்டு இந்த முக்தியை தரக்கூடிய காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம ஸ்ரீ வித்யா மந்திரங்களை எல்லாம் நாட வேண்டியதாக இருக்கிறது. யாருக்கு? கீழே இருக்கவர்கள். சுத்தமான சன்னியாசியாக இருந்தான்னாக்கா அவளா சுத்த பிரம்ம உபாசனையா இருக்கிறவர்களுக்கு ஓங்கார உபாசனையினாலேயே கிடைக்கும். அதெல்லாம் யாருக்கு? ரேரா இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜெனரலா போகக்கூடியவர்களுக்கு இதுதான் சௌகரியமான ஒரு மார்க்கம் அப்படின்னு தெரியுது. இங்கார உபாதானம் ஆவசியகம் இதுபானா ஆச்சாரியால் ஆவசியகம் இது பாவகா. எப்ப இந்த திருஷ்யத்தை எல்லாம் படிக்கணும், குரான் நல்லா படிக்கணும்னு நினைச்சானா நேர வேதாந்தத்துக்கு போல வழியா போறான்னாக்கா அவளுக்கு ஆவசியகம் உபாசனை. அப்பதான் அந்தக்கரண சுத்தி அந்தக்கரண நைஸ்தல்யமானது ஏற்படும். அந்தக்கரண நைஸ்தல்யமானது ஏற்பட்டதே ஆனால் தான் சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சாஸ்திர அனுகிரகத்தினாலதான் ஆத்ம செல்ஃப் நாலேஜ் ஆனது கிடைக்கும் அப்படின்னு இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது பாவா. இப்படி ஹீங்கார சுக்திகா முக்தாமன ஏ நமஹா. இப்படி ஹீங்காரம் எனக்கூடிய சித்தியில் இருக்கக்கூடிய முக்தாமணியாக இருக்கக்கூடிய பராசக்திக்கு ஒரு நமஸ்காரம், பரதேவதைக்கு நமஸ்காரம் அப்படின்னு. ஹீங்கார போதிதா, ஹீங்காரத்தினால உபதேசம் பண்ணுகிறவள், அறிவை ஈட்டுபவள். சித்தே பதார்த்தே இந்திரியாதி சம்பந்தே சதி ஸ்வதயேவ ஞானோத்பத்தி தரிசனாக்கு ந ஞானே விதிகி அபேட்சிதா. சித்தமான ஒரு பதார்த்தமானது, இருக்கிற பதார்த்தத்தை நீங்கள் அறியணுமே. என்ன அர்த்தம்? இந்த ரூம்ல என்ன இருக்கு? ஒரு கல் இருக்குன்னா இது அறியத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும்? கல் வேணும், லைட் வேணும் இல்லையா? சித்தே பதார்த்தே இந்திரியாதி சம்பந்தே சதி. இந்திரியங்கள் கண்ணானது, அதை போய் பார்க்கணும். பார்த்த பிறகு இது ஒரு செல் என்ற ஞானம். இங்க ஒரு குடம் இருந்ததுன்னா குடம் என்ற நாலேஜ் எனக்கு வரும். ஒரு எலி இருந்ததுன்னா எலி நாலேஜ் வரும். பட்டம் இருந்ததா பட்டம் நாலேஜ் வரும். சொர்ணம் இருந்ததுன்னா சொர்ணம் நாலேஜ் வரும். இப்படி இந்திரியாதி சம்பந்தே சதி ஸ்வதையேவ ஞானோத்பத்தி தரிசனாத்து இல்லையா, ஸ்வதமாகவே அந்த ஞானமானது ஏற்படுகின்ற காரணத்தினால நான் ஞானே விதிகி அபேட்சிதா. ஞானியை யாரும் எடுத்துன்னு வந்து விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அப்படின்னு பார்த்தாலே தெரியாது இதுக்கு என்ன விதிக்கிறது. இதை கண்ணை எடுத்துக்கொண்டு அதை பார்த்ததுனால்தான் வரும் சொல்லி பாருன்னு பார்த்தாலே தெரியாது இல்லையா. கிரியாபலத்துவ அபாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கொஞ்சம் சினிமாவோட சேர்த்து பார்த்ததும் புரியணும். ஏன்னா திடீர்னு ஆச்சாரியா இல்ல, நம்ம இந்த இருந்தாரு சாதாரணமா எழுதிட்டே இருந்தவர். கிரியாபல அபாவாத் அப்படின்னா புருஷ தந்திர அபாவாத். போன கிளாஸ்ல பார்த்தோம், போன ஞாயிற்றுக்கிழமை இதை பத்தி நம்ம விஸ்தாரமா பார்த்தோம். திங்கக்கிழமை அன்னைக்கு புருஷ தந்திரம் வஸ்து தந்திரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஒரு புருஷனால கத்தும் சக்தியா அகத்தும் சக்தியா அந்யதாவா கத்தும் சக்தியா அப்படின்னு சாய்ஸோட இருந்து ஒரு மனிதனால பார்க்கக்கூடியது புருஷ தந்திரமா இருக்கு. ஆனா இந்த ஒரு லெவலை தாண்டிய பிறகு அது அவைலபிளா சித்தமாக நானே பிரம்மம் நானே பிரம்மம் என தோண்டி கொண்டிருக்கிறதுக்கு இந்திரியங்களுடைய சகாயங்கள்லாம் வேண்டவே வேண்டாம். அது இன்ட்யூட்டிவான ஒரு நாலேஜினாலேயே அந்த எமேவ ஏச பிரணத்தே தேனலப்யா அப்படின்னு சொல்லி யார் அதை பிரயத்தனம் பண்ணி சாதனையினால் அதை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு அது தானாகவே தோணுகிறது. அது வஸ்து தந்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை புருஷ தந்திரமா வச்சுட்டாதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். வஸ்து தந்திரஹா அப்படின்னு அங்க சொன்ன, நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் அங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டனாக்க நீங்க வரலாம் வராம போகலாம் போயான்னு சொல்லலாம். ஆனா ஹேவிங் டிசைடட் டு சிட், ஹேவிங் டிசைடட் டு லுக் அட் மீ, இப்ப நான் போய் என்ன நீ பார்க்காதேன்னு சொன்னா உங்களுடைய பவர் போயிடுச்சு. ஐ ஹவ் டேக்கன் ஓவர் யூ. அப்படி அந்த பிரம்மமானது டேக் ஓவர் பண்ணிடுச்சே ஆனால் அதுக்கு பேர் வஸ்து தந்திரம்னு பேரு. இப்படி ஹீங்கார உபாசியத்தினால அம்பாதானவள் வஸ்து தந்திரமாக ஆவிர்வதிக்கிறாள் அப்படின்ற அர்த்தம். இப்படி தருகி நித்திய அப்ரோக்ஷ தர்மாதி ஞானவத்து சுத்த பிரம்ம அபேதா வேதைக்க தேச ஹீங்காரேனைவ போத்யதே. இப்படி நித்திய அபரோக்ஷமான தர்மத்துடன் கூடினதாக இருக்கக்கூடிய ஞானத்துடன் கூடினதாக இருக்கக்கூடியதான அந்த சுத்த பிரம்மத்துக்கும் சகுண பிரம்மத்துக்கும் அபேதம், சக்தி சக்தி மதோர் அபேதா அப்படின்னு சொல்லக்கூடிய வேதைக்க தேச ஹீங்காரேன, வேதத்தினுடைய ஒரு ஏகதேசமான ஒரு உபாசனை தான் இது.
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வித்தியம் வேதைக்கதேசகிரீங்கார உபதேச நைவ போத்தியத்தை, இதன் மூலமாக அம்பாள் கற்றுக் கொடுக்கிறார் போத்தியத்தை. அங்கது இப்படி வச்சுங்க, ஆல்ரெடி எல்லாருக்குமே சித்தம் தான், பிரமாத்மா தான். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஜென்மாவை மறந்து போயிட்டோம் இல்லையா. நம்ம பிரம்மஸ்வரூபம்ன்றது மறந்ததுனால எல்லா கஷ்டங்களையும் பண்ணிட்டேன். இப்ப திருப்பி வந்து ஒரு ஞாபகப்படுத்த, ஒரு பையன் என்ன பண்ணார், ராஜா சண்டை வந்துட்டு, சண்டை வந்ததுல எப்படி ராஜா தோத்து போற ஸ்டேஜ் வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய அவருக்கு ரொம்ப வேண்டியவாத மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ராஜா உடைய குழந்தையை எப்படியோ காப்பாத்தி அதை எடுத்துன்னு வந்து ஒரு கிராமத்துல ஒரு ஏழையினுடைய வீட்டுல போட்டுட்டு போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, மக்கள் புரட்சி எல்லாம் வந்தது. திருப்பி அந்த அநியாயமா அந்த ராஜ்யத்தை பிடிச்ச அந்த ராஜா வில்லனா இருக்கக்கூடிய அந்த ராஜாவை போயிட்டு இவாளுடைய ராஜ்யம் திருப்பி வரக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தது. சந்தர்ப்பம் வரும்பொழுது எல்லாரும் இப்ப என்ன பண்றது, ராஜா இல்லையன்னு இல்ல, டோன்ட் வரி, அந்த இளவரசனை நான் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வந்தேன், எனக்கு தெரியும் அந்த இடத்துல, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவளை போய் கேட்டு அந்த அம்மா கிட்ட போய் சொல்லி, அம்மா ஞாபகம் இருக்காமா, ஆமாமா ஞாபகம் இருக்கு, இதோ இருக்கான் உங்க பையன், இதோ யுவாவா இருக்கான், இவனுக்கு கூட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னா, அந்த பையன் போமாட்டான்றான். நான் எனக்கு ராஜாலாவான், இவ்வளவு நாள் நீங்க வளர்த்திருக்கீங்க, எனக்கு இந்த செடி தான் பிடிச்சிருக்கு, நான் இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத விட்டு எனக்கு போய் அது ராஜா பட்டாபிஷேகம் தான் பண்ணி எனக்கு அந்த ராஜ்ய பாரங்கள்லாம் சாமிக்க மாட்டேனானு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவாள்லாம் கன்வின்ஸ் பண்ணி, இல்லப்பா நீ வந்துதான் ஆக வேண்டும், நீ தான் ராஜா, ஏன்னா உனக்கு என்ன எல்லாரும் அட்வைஸ் பண்ணி ரொம்ப நாள் அவனை ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனசானது அந்த காரணமானது சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறமா சரின்னு ஒத்துண்டு போன மாதிரி நம்மளாம் என்ன பண்ணா அந்த ஆத்மஸ்வரூபத்தை தொலைச்சிட்டு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபை பண்ணு, நான் இன்னார் நான் இன்னார் நான் இன்னார்ன்னு இந்த உலகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்குருவானவர் வந்து நமக்கு இல்லப்பா நீ தான் அந்த சத்து அப்படின்னு காமிச்சு கொடுக்கற மாதிரி இல்லையா. இப்படி அஜாத ஞாபகத்துன்னு இல்லையா, நம்ம தெரியாம போச்சே அதை இப்ப ஞாபகப்படுத்துறது இல்லையா. சுத்தியானது பிரம்மத்தை காமிக்க முடியாது, பிரம்மமானது என்ன பண்ணா உன்னுடைய திரையை அப்படி விலக்கி ஞாபகப்படுத்தும் உன்னுடைய சொரூபத்தை. ஏன்னா அந்த பிரம்மமானது மனோவாச்சா மகோச்சர அதை எப்படி இதுதான் நான் புரிய வைக்க முடியும், புரிய வைக்க முடியாது, அது வஸ்து தந்திரம் வேற, புருஷதந்திரம் இல்லையே புரிய வைக்கிறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், இப்படியா சொல்லி அஜாத ஞாபகத்தேன வேதத்திய, ஏன் வேதமானது சொத பிரமாணம் வஸ்து தந்திரம் பாது சொத பிராமான்ய அபியுபகமார், அப்படித்தான அந்ய பிரமாண அபேட்சைய கூடாது, இந்திரியாத அபேட்சை வந்துட்டுன்னா அது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் ஆயிடுமே, ஆகையினால அது ஸ்வதஹா பிராமான்ய அபிபகமாத் அப்படின்னாரு. இப்படி பரசைத்தன்யச்ச நியாயமானச்ச பரமானந்த ரூபத்தையா புருஷார்த்த ரூபத்வாத், இப்படி பரமான சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அது நியாயமானச்ச அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய பரமானந்த ரூபத்தையா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச புருஷார்த்த ரூபமாக இருக்கக்கூடியதுதான் முக்தி. அதை கொடுக்கிறவள் தான் அம்பாள், அதை போதிப்பவள் தான் இந்த ஹீங்காரம், ஹீங்கார போதிதா இல்லையா, ஹீங்காரமாக இருக்கிறார். அகார ரேப இகாரானாம் வியஸ்த திருதசாயாம் பின்னாபின்னார்த்தகானாம் மேலனே ஹீங்காராத்மனா பரிணாம. பாருங்க, அகாரம் ரேபம் ஈகாரம் மூணு இருக்கு, அதுல நிறைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிருது, அந்த அகாரமானது ஆகாச ஸ்வரூபம் சொல்லிருக்கிறது இல்லையா. ஹம் அப்படின்னு சொன்ன ஆகாசமாக இருக்கு, லம் பிருத்திவி ஆத்மனே கிரந்தம் ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பம் கல்பையா மின்மஹ ஆகாஷாத்மனே அப்படின்னு, ரம் வண்ணே ஆத்மனே, ரம் ரேபம் அப்படின்னாலே அக்னி பீஜம் அப்படின்னு பேரு. எப்படி ஆகாசம் அக்னி அப்புறம் ஈ அப்படின்னா ஜலபீஜம் அப்படின்னு பேரு. இப்படி மூணாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய ஹிரி ஹிரீகாரத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஹிரீம்ன்றத வந்து எழுத்தையே நீங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி ஸ்வரூபமாகவே இருக்கு. இப்படி இந்த மூணு கார சிஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணக்கூடிய காரணத்தினால புவனேஸ்வரக்கெல்லாம் புவனத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி
அப்படின்னு அநேக அர்த்தங்கள்ல வியஸ்த தத்வத் ஆசாயாம் பின்னா பின்னார்த்தகானாம் வேற வேற அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் மேலனே ரீங்காராத்மனா பரிணாம இது எல்லாத்தையும் சேர்த்து பரிணாம ஆகும் பொழுது நாம புரிஞ்சிக்க வேண்டிட்டு இதெல்லாம் நம்ம புரியறதுக்காக வந்தது. அதனுடைய உண்மையான ஹிரீங்காரணத்துடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது சச்சிதானந்த ஸ்வரூப ஸ்ரீ திரிபுரசுந்தரியாக அப்படின்னு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திரிபுரசுந்தரி வித்திய காதி மதத்தை அனுசரித்து எழுகின்றிருக்கான்றது ஆச்சாரியா ஞாபகமா வைக்கின்ற இதுக்கு சரியான ஒரு பதத்தை கொடுக்கல திரிபுரசுந்தரி வித்யா. திரிபுரசுந்தரி தசமஹா வித்யால திரிபுரசுந்தரி வித்யா தான் நம்ம ஊர்ல இங்க பிரபலமாக இருக்கிறது. ஆச்சாரியார் காலத்திலையும் அதை தான் அவர் மனசுல வச்சுட்டு எழுதியிருக்கார். ஏன்னா இந்த காதி வித்யானது அதை சொல்லக்கூடிய வித்தியாக சமய மார்க்கத்துல சொல்லக்கூடிய அந்த வித்தியாக இருக்கிற காரணத்தினால திரிபுரசுந்தரி இல்லையா மகா திரிபுரசுந்தரி பராபட்டாரிக்காவாக இருக்கக்கூடிய இந்த பராசக்தியை ததத்தத்வேன அத்வைத ஸ்வரூபத்தையா பிரதிபானார். அதுதான் சமய மார்க்கத்தினுடைய விசேஷம். அந்த வேதத்துக்கு விரோதம் இல்லாம அதை எடுத்துக்கொண்டு போய் அத்வைத்தத்துல கொண்டு போய் அந்த உபாசனையை சேர்க்க வேண்டும். அத்வைத ஸ்வரூபத்தையா இல்லையா பிரதிபானார் அப்படின்னார். அது எப்படி தெரியுது சார்னா எல்லா வேத வாக்கியத்தையும் இதே அர்த்தத்தை தான் சொல்றது. நான்யதோ நான்யோ அத அஸ்தி திரஷ்டா நான்யோதவஸ்தி திரஷ்டா நான்யோதவஸ்தி ஸ்ரோதா நான்யோ மந்தா அப்படின்னு சொல்ல நான்யதோ தோஸ்தி விஜாதா அப்படின்னு உத்தாலகருக்கும் யாஜ்ஞவல்க்கியருக்கும் நடந்ததான வந்து ஆறாம் அத்தியாயத்துல பிருகதாரண்யக உபநிஷத்துல இந்த திருஷ்டாவாக பராசக்தியை தவிர பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லப்பா. அதுக்கு தவிர தவறானமா பார்க்கிறவன் என்பவரோ நினைப்பவன் என்கிறவரோ அறிபவன் என்பவரோ யாரும் கிடையாது. அறிவு ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியது. அந்த ஸ்வரூபந்தான் அம்பாள் பராசக்தியினுடைய ஸ்வரூபம். இப்படி நான்யதே தோஸ்தி திரஷ்டா. அது மாத்திரம் இல்ல மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அதே பிருகதாரண்யக்கு இதம் சர்வம் எதயம் ஆத்மா எது இதம் சர்வம் எது அயம் ஆத்மா என்னுடைய ஆத்மா தான் எல்லாமாக இருக்கிறது. இதம் சர்வம் எது இது எல்லாமே அயம் ஆத்மா என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னு மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்க்கியரானவர் போதனை பண்ணார். சரி ஏகையேவத்து பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஏகதா பகுதா சைவ அப்படின்னு பிரம்மபிந்து உபனிஷத் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை இவர் எடுத்திருக்கார். அதுல எப்படி இருக்கு நீர்ல ஒரே சந்திரனாக இருந்தாலும் அவர் பல பல நீர்நிலைகள்ல உங்களுக்கு நிறைய பக்கெட் இருக்கு நிறைய கிணறு இருக்குன்னா எல்லாத்துலயும் அந்த சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு தோணினாலும் பலவாக தோன்றும் சந்திரனானவன் இருக்கிறது உண்மையிலேயே பார்த்தா மேல இருக்கக்கூடிய ஒரே வஸ்து. அதே மாதிரிதான் இந்த பராசக்தியானவள் ஒரே பிரம்ம ரூபிணியாக இருந்து கொண்டு எல்லா பொருள்களையும் தோன்றிக்கொண்டு இருக்கிறாள். ஏகமாகவும் அநேகமாகவும் இருந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணும்போது ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா இந்த ஆத்மாவை நீ சிரவணம் பண்ணிதானாகணும் மனநம் பண்ணித்தானாகணும் நிதித்தியாசனம் பண்ணித்தான் ஆகணும் அறிந்துத்தான் ஆகணும் இது அறியத்துக்காகத்தான் வந்திருக்கேன்னு இங்காரம் எதை போதனை பண்றது ஆத்மஸ்வரூபத்தை போதனம் பண்ணுகிறது. வேதமானது எதை போத வைக்கிறதோ அதுதான் இந்த ஹீங்காரமும் போதிக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது. அது மாத்திரம் இல்ல எதிர்வேதத்துல தைத்திரிய சம்ஹிதையில பாத்தீங்கன்னா தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி அதை நீங்கள் அறிந்து கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு எல்லா வேதமும் இதேதான் அறியணும் 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 ஞான அறியணும் கைவல்யம் அது வஸ்து ஞானம் எத்தனை விதமான உபதேசங்கள் அரி 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 அது அறிவு ஸ்வரூபம் பிரம்ம விது பிரம்மைவ பவதி இதை அறிந்துத்தான் ஆகணும். ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு சாரீரக பிராமணத்திலேயே அதே மாதிரியே போய் இந்த ஆத்மாவை பாருங்கள் அப்படின்னு சொல்றது. இத்தியாதி லிங் லோட் சத்ய பிரத்யானாம் அருகதார்த்தகத்தையா ந விதித்வம் இது சித்தாந்தா
இப்படி அரி அரி அரின்னு சொன்னதுனால இது உபாசனா விதி என்று எடுத்துக்கொள்ள விதித்துவம். இது இது என்ன விதித்துவம்? இது ஏதோ உபாசனைய விதிக்கிறதுன்னு இருக்கா? உபாசனை கர்மான்னா தான் விதிக்கணும். இது ஞானத்தை அறிவதற்கான விதியாக இருக்கிறதுனா என்ன? அறிவுக்கு அருகமாக இருந்து அறியப்பட வேண்டும். இது அறிவாக இது அறியப்பட வேண்டும். இது ஏதோ செய்யக்கூடிய காரியமாக மனசனுடைய கிரியாக இருக்கக்கூடிய உபாசனையாக நினைக்காதீங்க. கிரியாபல அபாவம், இதுக்கு கிரியாபலமானது கிடையாது. அதனால ஞானே தான் இதுக்கு தாத்பரியம். ஞானத்துக்கு விதியானது அபேட்சிக்காது அப்படின்னு சொன்ன ஞானே விதிஹி அபேட்சிதா கிரியாபலத்துவ அபாவாத் அப்படின்னு சொன்னார். அங்க முதல்ல இந்த ஆச்சாரியார் தான் ஆரம்பித்தார். ஏங்கார போதிதான்னாக்க எப்படி அந்த போதனை இருக்கிறது? அறிவுக்கு அருகமாக அதை அறிய வேண்டும் என்பதற்காக தான். லிங்காகவும் லோட்டாகவும் தவ்ய பிரத்யம் இதெல்லாம் என்னது அப்படின்னா வியாக்கரணத்தினுடைய விஷயம். நம்ம சொல்றோம்ல பொட்டன்சியல் மோடு அப்படின்னாக்க விதி லிங். இதை செய் குறியாத், இதை செய்ய வேண்டும். குருவீத செய்ய ஜுஹியாத், நீங்க ஓமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் விதி லிங் அப்படின்னு. வேதமானது ஆர்டர் பண்றது என்ன? அறியணும்ன்ற அர்த்தத்துல ஆர்டர் பண்றது, செய்யுங்கள்ன்ற அர்த்தத்துல ஆர்டர் பண்ணல. லோட் அப்படின்னா என்னதும் குருத்த எஜேத அப்படின்னா என்ன? குருஷ்வ அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பாருங்க. தத் விஜிஜாசஸ்வ அப்படின்னு லோட்டில் சொல்றது, பஷ்யேட் அப்படின்னு லிங்கா சொல்றது, ஆத்மாவாரே திரஷ்டவியஹா ஸ்ரோதவியஹா மந்தவியஹான்னாக தவ்ய பிரத்தியம் போத்து சொல்றது. தவ்ய பிரத்தியம் போத்து சொல்றது என்ன அர்த்தம்? பண்ணித்தான் ஆகணும் சார் இல்லைன்னா அப்படின்னு கேள்வி கேட்டார். இந்த இல்லைன்னான்ற கேள்வி அங்க வரைய தவ்ய பிரத்தியம் போட்டா சுவாத்தியாயோ அத்தியே தவ்யஹா, யாரா இருந்தாலும் பிராமணா பிறந்தா வாத்தியாயனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பண்ணலன்னா கொஸ்டினுக்கு பதிலே கிடையாது. அவாவா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பதிலுக்கு டிட்டல் தான், அது சொல்ல முடியாது. அதனால புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சத்யா. அகரகர சந்தியா முபாசீத இப்படி தான் சொல்லும் இல்லையா? எப்படி விதியானது காரியங்கள் பண்ணும் பொழுது சொல்லுகிறதோ அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருக்கு. ஆனா ஒரு கிரியைக்காக சொல்லவில்லை, இது அறிவதற்காக சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க கூடியதாக இருக்கிறதுனால ரீங்கார போதிதா அப்படி ரீங்காரத்தின் மூலமாக இதை சொல்லக்கூடியது. போதிதா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் பராசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். ஓம் போர் நமத போர் நமித போர் நோர் நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாளைக்கு